அனைவருக்கும் மகாராஜாவினுடைய அன்பு வணக்கங்கள் கரிசல் இலக்கியத்தின் இருபெரும் ஆதர்சனங்களில் ஒருவரான கு அழகிரிசாமி அவர்களால் எழுதப்பட்ட சுயரூபம் என்கிற கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கதை இப்படி தொடங்குது வேப்பங்குளத்தில் மொத்தம் இரநூறு வீடுகள் இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர்களுக்குன்னே இருக்கக்கூடிய பெருமைகள் இருக்குது சமீபத்திய வருடங்களில் சரியாக மழை பெய்யாததுனாலையும் அதை தாண்டி சரியாக வேலைக்கு போகிறதுக்கு வேலை கிடைக்காததுனாலையும் எல்லா வீட்டிலையும் உண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்குன்னா அவர்கள் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பழம் பெருமை தான் அதை தாண்டி அவர்கள்ட்ட பெரிய சொத்து இருக்கணும் அல்லது பெரிய சுகம் இருக்கணும் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது அப்படி பழம் பெருமைகளை மட்டும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தரான வீக்கா மாடசாமி தேவர் அப்படின்னு ஐம்பது வயதை தாண்டின ஒருத்தர் இருக்கார் இப்படி வி மாடசாமி தேவர் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் தன்னுடைய தாத்தா பேரான வீரப்ப தேவரோட பேரன் அப்படின்னு சொல்கிறதுல தான் இவருக்கு ரொம்ப பெருமை ஏன் அப்படின்னா வீரப்பத்தேவர் ரோசத்தில் அவ்வளவு பெரிய ஆளாமா யாராவது ஒரு வார்த்தை தப்பாக பேசினா ஒம்பது பேர் தலையை செய்வக்கூடிய அதே மாதிரி தன்னுடைய சொந்த தங்கச்சி தன்னை லட்சியம் பண்ணாமல் இருந்ததுனால அந்த சொந்த தங்கச்சியினுடைய மூத்த மகனனுடைய கல்யாணத்தில் எத்தனையோ பேர் கேட்டும் கெஞ்சியும் மன்றாடியும் அழுது பார்த்தும் அவங்க வீட்டில் அந்த கல்யாண வீட்டில் கையை நினைக்காமையே வந்துட்டு வராமான் இப்படிப்பட்ட இந்த பழங்கதைகளெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய மாடசாமி தேவர் இரண்டு கால இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்கள்ட்டையுமே ஒருத்தர் விடாமல் சொல்லக்கூடியவராக தான் இருக்கார் இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்குது தன்னுடைய அப்பாவை பற்றின பெருமையும் இவருக்கு மனசுக்குள்ளே இருக்குது ஆனால் இப்போ வறுமை அவரை சூழ்ந்து போயிருக்கு இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் காலையில் காலைக்கடனெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிளகாய் தோட்டத்தில் பொடிய சின்ன சின்ன மண்ணெல்லாம் எடுத்து தன்னுடைய பல்ல விளக்கிக்கிட்டு அப்படியே வாயை கொப்பிளிச்சிக்கிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு திடீர்னு அங்கே வந்து முத்தையா தேவது பிரசன்னமாகி ஏப்பா வாங்கின காசை கொடுக்கணுமா இல்லையா அந்த காலரைக்கால் எப்போ தான் கொடுப்பீங்க எத்தனை தடவை தான் உன் வீட்டு பின்னாடியே அலஞ்சலைஞ்சு பார்க்குறது என்னால் முடியலை ஆயிரம் தடவைக்கு மேலே சலிக்காமல் நானும் கேட்டுட்டேன் ஆயிரம் தடவைக்கு மேலே நீரும் நான் இப்போ கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியும் பார்த்துட்டீர் எப்போ தான் கொடுப்பீர் எனக்கு எப்போ தான் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்குறாரு அப்படி கேட்டது கூட பிரச்சனை இல்லை அப்படி கேட்குறப்ப இன்னொரு ஜாதிக்காரன் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கானே அப்படிங்கிறது தான் மாடசாமி தேவருக்கு வருத்தம் அந்த வருத்தத்தை உள்ளே வாங்கிக்கிட்டு இப்போ என்ன காசை கொடுக்காமல் ஓடியா போயிடுவாங்க ஓடி உங்கள் முன்னாடி இல்லை உங்களை பார்த்து பயந்துட்டு தான் ஓடிட்டு போயிட்டுருக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே நீர் ஓடலை ஆனால் காசை கேட்டு வீட்டுக்கு வர்றப்ப வீட்டில் இருக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ மாடசாமி தேவர் சொல்கிறாரு அதற்காக உங்ககிட்ட காசு வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீ எப்போ வருவீருன்னு பார்த்துக்கிட்டு எல்லா சோழியையும் போட்டுட்டு வீட்டிலையும் உமக்காக காத்துட்டு கிடக்கணுமோ அப்படின்னு அவர் திரும்ப கேட்குறாரு திரும்ப கேட்டோன்னா இந்த பேச்செல்லாம் எதுக்கு என் காசை எப்போ கொடுப்பீர் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே இப்போ கடைசியாக மாடசாமி தேவர் சொல்கிறாரு உங்களுக்கு என்ன காசு தானே இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே காசை வாங்கிக்கோங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன் அவரும் ஏதோ புலம்பிக்கிட்டே கிளம்புறாரு மாடசாமி தேவருக்கும் அதுக்கு மேலே அங்கே என்ன வேலை வாயை கொப்பளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றாரு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அன்னைக்கு காலையில் அப்படியே கிளம்பி வர்றப்போ அவர் கிளம்பி எங்கே போகிறாரு அப்படின்னா ஒரு கடைக்கு போகிறாரு அந்த கடை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு ஒரு நேர் சாலை பெரிய சாலை இருக்குது அந்த இடத்துல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கோவில்பட்டியிலேருந்து கயத்தாருக்கு இடையில ஒரு பக்கவாட்டில் போகக்கூடிய ஒரு சாலை இருக்குது அந்த பக்கவாட்டில் போகக்கூடிய சாலையில் கொஞ்ச தூரம் ஒரு அரை மைல் தூரம் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வேப்பங்குளம் ஊர்லேருந்து வரக்கூடிய சாலையும் மங்கமாள் சாலையும் சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே ஒரு தனிமையான ஒரு குடில் இருக்குது குடிசை இருக்குது அந்த குடிசையில் தான் பலகார கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அது யாருன்னா முருகேச பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் பலகார கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் அங்கே ஒரு இருபது வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காரு பஸ்ஸெல்லாம் வந்து அங்கே தான் திரும்பும் அதனால் ஆட்கள் கூடக்கூடிய இடமா இருக்கிறதுனால அங்க வியாபாரம் நல்லா போகுது அப்படின்னு நல்ல வியாபாரமும் தான் கடைசி இருபது வருஷத்தில் அந்த கடையை வச்சு ஐநூறு ஏக்கர் புஞ்ச நிலம் வாங்கிட்டார் தன்னுடைய மூன்று பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் அதை தாண்டி சிமெண்ட் கார வீடு போட்ட வீடு கட்டிட்டாரு அப்படின்னு நிறைய சொத்து பத்துக்களை அந்த கடையின் மூலம் சேர்த்தவர் தான் அவர் தன்னுடைய தொழிலில் ரொம்ப கருத்தும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஆளு கடன் கொடுப்பாரு அப்படின்னாலும் யார்கிட்ட கொடுத்தா திரும்ப வரும் அப்படின்னு பார்த்து கொடுக்கக்கூடிய ஆளாக தான் இருந்தார் சரி ஏற்கனவே பசி இப்படி இருக்கே என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு மாடசாமி தேவர் அங்கே போய் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு போகிறாரு போய் அங்கே போய் கேட்கவும் இல்லை அப்படியே வெளியவே உட்காந்துருக்கார் யோசிக்கிறாரு இப்போ கேட்டால் ஏதாவது சொல்லிருவாரோ அப்படின்னு யோசிக்கிறாரு இருந்தாலும் இடையில் நம்மளே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்போம்ல அது மாதிரி இடையிலடையில் மாடசாமி தேவரும் பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் ஆனால் அந்த பேச்செல்லாம் இவர் முருகேசப்பிள்ளை கவனிக்கவே இல்லை அவர் கவனிச்சுட்டார் இருந்தாலும் கவனிக்காத மாதிரி இவன் இதுக்குத்தான் வந்திருக்கான் அப்படின்னு மனசில் ஒரு குறிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதை கவனிக்காத மாதிரியே இருக்கார் அங்கே கிட்ட சாப்பாடை பரிமாறி அவங்ககிட்டேருந்து காசு வாங்குறதில் வியாபாரத்தை நடத்துறதுல தான் ரொம்ப குறியாக இருக்கார் அங்கே இன்னொரு பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவனும் வேப்பங்குளத்துக்காரன் தான் அவனை ராசா ஐயா அப்படின்லாம் பேசுகிறாரு இப்போ மாடசாமி தேவருக்கு மனசுக்குள்ளே தோணுது இவன் காசு பணம் கொஞ்சம் ஒட்டிருச்சுங்கிறதுக்காக இந்த பிள்ளை யாரை வேணாலும் எப்படி வேணாலும் போ பேசுவான் இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளேயும் அவருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் மாடசாமி தேவருக்கு ஏதாவது சாப்பிட்டாகணும் நேற்று முழுவதுமே மு சுத்தமாக எதுவுமே சாப்பிடல அதற்கு முன்னாடினாலும் கொஞ்சமாக ராத்திரியில் சாப்பிட்டது அவ்வளவுதான் அப்படி இவ்வளவு நேரம் சாப்பிடாமல் இருந்ததுனால பசி அப்படியே வயிற்ற கொமட்டிக்கிட்டு வருது பசியப்பமாக வந்துகிட்டு இருக்கு சாப்பிட ஏதாவது கிடச்சிடாதா அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கு அவரும் இடையில இடையில் ஏதோ பேசிக்கிட்டு தான் இருக்காரு அப்படி பேசுகிறதெல்லாம் காது கொடுத்து கேட்குறதுக்கு தயாராகவே இல்லை புல்லோருக்கு நல்லோர் சொல்கிற பொருள் மாதிரி ராமபானம் விட்டொன்ன தடாகையினுடைய நெஞ்சுக்குள்ளே போய் இந்த பக்கமாக பின்னாடி வந்துட்ட மாதிரி அவர் பேசக்கூடிய எந்த வார்த்தைகளும் அவரோட காதுக்கு போகாமல் அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கார் என்னடா இது நம்ம இவ்வளவு பேசுகிறோம் ஒன்றுமே பேச்சு கொடுக்க மாட்டேங்கிறார் பண்ணுறாரு அப்படின்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் கடையில் உட்காந்து கொஞ்சம் பேர் சாப்பிட்டுக்கிட்டு வேறு இருக்காங்க அவங்க முன்னாடி இப்படி வம்படியாக போய் நம்ம பேசுகிறது நமக்கு அவமானமாக வேறு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் அமைதி வேற காக்கிறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் சாப்பிட்டு கிளம்புறாங்க அங்கே கடையில் யாருமே இல்லை சரி இப்போ பேச்ச அப்படியே லேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இப்போ மாடசாமி தேவர் பேச்ச ஆரம்பிக்கிறாரு அப்புறம் என்னாச்சு என்ன பார்க்குறதுக்கு இழைச்ச மாதிரி இருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னு லேசாக பேச்ச ஆரம்பிக்கிறாரு என்ன இழப்பு அப்படியெல்லாம் ஒரு இழப்பும் இல்லை எப்போயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா இது நம்ம பேச்ச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் இப்படி வெட்டி பேசுகிறாரே இப்படி பேச்சை தொடர விடாமல் இவன் பேசுகிறானே அப்படின்னு மனசுக்குள்ளே மாடசாமி தேவருக்கு மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது என்ன பேசுகிறதுன்னு தெரியல சரி பேசுகிறதுக்கு ஒரு சரியான சூழ்நிலை வரும்ல அதற்காக பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம் அப்படின்னு காத்துக்கிட்டு உட்காந்துருக்காரு இப்போ ஒரு பஸ்ஸு வருது அந்த பஸ்ஸில் இருந்து ஒரே ஒருத்தன் மட்டும் இறங்கினான் இறங்கி அவன் அப்படியே அந்த கடை வழியாக போகிறப்போ இப்போ முருகேச பிள்ளை பார்க்குறாரு இவன் வழக்கமாக நம்ம கடையில் சாப்பிடக்கூடிய ஆள் தான் எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படின்னு வாங்க வாங்க சாப்பிட பா வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு கிட்டதுக்கு அவனுக்கு என்ன மனசில் ஓடி இருக்கும் கடையில் போய் உக்காந்தேன்னா அறக்காசோ முறுக்காசோ முக்கால் ரூபாயோ நம்ம கணக்கில் சேர்ந்துடும் அதனால் நம்ம கடைக்கு போக வேணான்னு நினச்சிக்கிட்டு எனக்கு பசி இல்லைன்னு அவனும் நேராக போகிறான் ஆனால் பிள்ளை விடுறதா இல்லை அவர் சாதாரணமாக விடக்கூடிய ஆளாக என்ன எப்படியாவது இவனை சாப்பிட வச்சிடணும் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாரு இப்போ இப்படி இழுத்தோன்னே அவன் என்ன சொல்லிட்டான் என்னையா கடங்காரம் கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கு ஸ்பசிச்சதுன்னா நானே வந்து சாப்பிட போகிறேன் எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டுணுன்னே இப்போ முருகேச பிள்ளைக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மாடசாமி தேவர் உட்காந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் முன்னாடி நம்மளை இப்படி திட்டுட்டானே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ அவனும் போயிட்டான் இப்போது முருகேச பிள்ளைக்கு சரி இந்த சூழ்நிலையை எப்படியாவது சமாளிக்கிறதுக்காக மனசமைத்தவர்கிட்ட நம்மளே பேச்ச ஆரம்பிப்போம் அப்படின்னு இப்போ பேச்ச ஆரம்பிக்கிறாரு எனக்கு நல்லா தெரிஞ்ச பையதான் ஒரு உரிமையில் தான் இப்படி பேசிட்டு போகிறான் அதே உரிமையில் தான் நானும் கையை பிடிச்சி இழுத்தேன் இல்லைன்னா கடைக்கெல்லாம் அப்படி கூப்பிடுவேண்ணா நான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போது மாடசாமி தேவருக்கு எல்லாம் புரிஞ்சாலும் சரி நம்ம ஏற்கனவே அவன்கிட்ட பேசணும்னு நினச்சோம் அவனே இப்போ வழியை வந்து பேசுகிறான் சரி இதையும் விட்டுட்டோம் அப்படின்னா வேறு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு மன மகிழ்ச்சியில் அது சரி தான் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு வயசு தராதாரம் இதெல்லாம் எங்கே தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அந்த புள்ள ரொம்ப நல்ல புள்ள அப்படின்னு பேச்ச ஆரம்பித்தோன்னே சரி பேச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அப்படின்னு மாடசாமி தேவர் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு அப்புறம் வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் எங்கே நல்லா போயிட்ருக்கு போட்ட முதல் எடுக்கிறதுக்கே இங்கே மூச்சு தண்ணறி போய் கிடக்கேன் எங்கே நல்லா போயிட்டுருக்கு இல்லை ஒருக்குள்ளே வியாபாரம் நல்லா போகிறதா தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஊருக்குள்ளே சொல்லுவானுங்க நான் கொள்ளையடிச்சு மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருக்கேன்னு கூட தான் சொல்லுவானுங்க இங்கே இருக்கிற பொழப்பு எப்படி போயிட்ருக்குன்னு எனக்கெல்லாம் தெரியும் என்னோடய மூணாவது மக ஆடி மாதம் வீட்டுக்கு வந்தான் சாரி அவளுக்கு ஒரு நாடு வடை நாலு வடை சங்கலியை பண்ணி போட்டுடலாமே அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு பவுன் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ மாடசாமி தேவர் பதில் சொல்கிறாரு நாலு வடை சங்கிலிங்கிறீங்க ரெண்டு பவுன் எப்படி போதும் அண்ணாச்சு ஒரு நாலு பவுனில் செஞ்சால் தான் நான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் என்னப்பா இப்படி பேசுறீர் நான் ஏற்கனவே அதுக்கு பத்து பவுன் சேர்த்து வச்சுட்டேன் அவள் பன்னெண்டு பவுனில் தான் வேணுங்கிறாள் அதுக்கு இன்னும் ரெண்டு பவுன் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஓ அப்படியா சரி சரி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தானே நல்லா பண்ணணும் அப்படின்னு மாடசாமி தேவரும் திரும்ப பதில் சொல்கிறாரு இப்படி இந்த பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கப்பயே ரெண்டு பேர் மனசுலையும் என்ன ஓடுது அப்படின்னா இப்போ முருகேச பிள்ளை நினைக்கிறாரு நம்ம ரெண்டு பவுன் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஒன்றுமில்லாத இந்த பையன் வருத்தப்பட்டா சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஓடுது இப்போது மாடசாமி தேவருக்கு என்ன தோணுது அப்படின்னா இங்கே கும்பி கூழு கழுகுது கொண்ட கழுகுதாக்கும் அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் ஒரு வேலை சோறு கிடைக்குமா அடுத்த வேலை சோறு கிடைக்குமான்னு அல்லாலைப்பட்டுக்கிட்டு இருக்கான் இவன் என்னென்னா பத்து பவுனில் நகை பன்னெண்டு பவுனில் நகை அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மாற்றி மாற்றி அவர்களுடைய மனசு ஓட்டத்தை அப்படியே ஓட விட்டுக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரம் ஆகுது காலையில் ஒரு ஏழு மணி ஏழரைக்கு வந்து உட்காந்தவர் இப்போ பத்து பதினோரு மணி ஆயிடுச்சு இப்போது முருகேச பிள்ளையோட காலை நேரம் சாப்பிடக்கூடிய நேரம் இப்போ கடைக்கு விட்டு வெளியே வந்து ரெண்டு பக்கமும் பார்க்குறாரு யாராவது வர்றாங்களான்னு யாரும் பெருசாக சாப்பிட வர மாதிரி தெரியல சரி உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்போமே அப்படின்னு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சாப்பிட ஆரம்பித்தா நாலஞ்சு இட்லி வச்சு வடைய வச்சு சட்னியெல்லாம் ஊற்றி அப்படியே சாப்பிட ஆரம்பித்தோன்னே இப்போ மாடசாமி தேவருக்கு வயிறெல்லாம் எரியுது பாவி நான் காலையிலேருந்து இங்கே தான் நான் உட்காந்துட்ருக்கேன் ஒரு வார்த்தை சாப்பிட்டியா சாப்பிடு என்னாச்சு நீ ஏதாவது கேட்குறியா நீ பாட்டுக்கு போட்டு இருக்கியே சரி நம்ம தான் எனக்கு ஒரு நாலு இட்லி கடனாக கூட நான் அப்புறமா காசு கொடுத்துட்றேன்னு கேட்டுடலாமா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு ஒருவேளை வேணான்னு சொல்லிட்டாருனா வேணான்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது கொஞ்சம் நேரம் பொறுத்து இருந்து பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவன் மனசு எப்போ நமக்கு பண்ணணுங்கிற ஒரு சூழலுக்கு வருதோ அப்போ கேட்டோன்னா தான் நமக்கு கிடைக்கும் இப்போ கேட்டால் நமக்கு கிடைக்காது தானே அப்படின்னு மாடசாமி தேவர் தன்னுடைய பஸ்ஸியை அடக்கிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கார் நேரம் போய்கிட்டே இருக்குது நேரம் போய்கிட்டே இருக்குது இப்போ பேசலாம் அப்போ எதை எதெதையோ பேசி பார்க்குறாரு ஒன்றும் அசிக்கிற மாதிரி தெரியல அப்புறம் இன்னொரு பஸ்ஸு வந்து நிற்கிது அந்த பஸ்ஸில் இருந்து மூணு பேர் வந்து இறங்குறாங்க மூணு பேர் உள்ளூர்காரங்க அப்படிங்கிறது முருகேச பிள்ளைக்கு தெரியும் அதனால் அவங்களை கூப்பிடவே இல்லை உள்ளூர்காரங்க இங்கேயே பொதுவாக வீட்டில் போய் சாப்பிடக்கூடியவங்க அவங்க கடையை வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு கூப்பிடுறதே இல்ல இப்ப மாடசாமி தேவர் ஏதாவது பேசணும் இல்லையா அதுக்காக சொல்றாரு பாருங்க இப்படி வர்றவங்க எல்லாம் கடையில வந்து சாப்பிடாம அவங்க பாட்டுக்கு நேரா போனால் அப்புறம் எப்படி தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ முருகேச பிள்ளை அதற்கு பதில் சொல்ற மாதிரி சொல்றாரு அதை பத்தி நீங்க ஏன்ப்பா கவலைப்படுறீங்க செடி வச்சவன் தண்ணி ஊற்றாமலாம் இருக்கான் ஆண்டவன் அதெல்லாம் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சையும் வெட்டிவிட்டாரு ஐயோ என்னடா அது இப்படி போயிடுச்சு அப்படின்னு அப்புறம் நேரம் போயிட்டே இருக்கு மதியம் சாப்பாடு நேரமும் வந்துடுச்சு மதிய சாப்பாட்டை இருந்து தான் வருது இருந்து அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு சின்ன பையன் டிஃபன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் எடுத்துகிட்டு வந்தோடனே தன்னுடைய முதலாளியோட பவுசை காமிக்கணும் இல்லையா அதனால் முருகேச பிள்ளை பயங்கரமாக அவனை திட்டுறாரு என்னடா பண்ணுற அப்படி இப்படின்னு என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படி இப்படின்னு சில வசவுகளை சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கார் இப்படி திட்டுனோடனே சரி முருகேச பிள்ளை கூட சேர்ந்து நம்மளும் தான் நம்ம முருகேச பிள்ளை கூட இணக்கமாக முடியும் அப்படின்னு மாடசாமி தேவரும் இப்போது நிறைய அது இதுன்னு அந்த பையனை திட்டுறாரு அப்படி திட்டுனோடனே இப்போ பிள்ளை அதை வெட்டி விடுற மாதிரி என்ன சொல்கிறாரு அந்த பையலை என்ன அனாத பையன் நினச்சிங்களா அவன் ஏன்ட்ட வேலை பார்க்குற பையன் நான் திட்டுறவன் அதில் ஒரு நியாயம் இருக்குது நீங்களும் சேர்ந்து திட்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே இப்போது மாடசாமி தேவர் சொல்கிறாரு இல்லை இல்லை அவன் அறிவுரை தானே சொன்னேன் அவனை ஒன்றும் திட்டலையே அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வெட்டினோடனே இப்போ மாடசாமி தேவருக்கு தோணுது ஐயோ காலையிலேருந்து பேசி ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சுருந்தமே அந்த சூழ்நிலை இப்படி உடஞ்சி போச்சே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாக கூட ஆயிடுச்சு அப்புறம் மதியம் சாப்பாடையும் நல்லா உட்காந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாரு அதை பார்த்துக்கிட்டே அப்படியே வெளியே வெய் பசியோடையே ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டே இருக்கார் இதற்கு மேலே ரொம்ப பார்த்து தான் நம்ம பேசணும் ரொம்ப சூதானமாக தான் பேசணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பேசுகிறாரு யாராவது வந்து முருகேச பிள்ளை கூட ஹாஸ்யமாக பேசி அவங்க சிரித்தாங்கன்னா அது தனக்கு என்னென்னே தெரியலைனாலும் மாடசாமி தவிர சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தார் யாராவது ரொம்ப வருத்தமான செய்தியை சொல்லி முருகேச பிள்ளைக்கு சொன்னாங்கன்னா இவரும் அழகாத குறையா தன்னுடைய முகத்தை பாவமாக வச்சுக்கிட்டாரு அப்படியெல்லாம் அவர் என்ன உணர்வு நிலையில் இருக்காரோ ஏற்ற மாதிரி இவரையும் எப்படியாவது பேசி இணக்கமாயிரணும் இணக்கமாயிடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அதற்கேற்ற மாதிரி எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கார் நேரம் போய்கிட்டே இருக்குது சாயங்காலம் ஏழு மணி ஆயிடுச்சு என்னடா அது சரி இப்போயாவது கேட்டுடலாமா அந்த காலையில் இருந்த இட்லி பழைய இட்லி இருக்குல்ல அந்த இட்லியை சரி இப்போயாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுடலாமா கொஞ்சம் இட்லி வேறு இருக்குது இன்றைக்கி வியாபாரமும் அவ்வளவு சரியாக ஓடலை இட்லியும் அப்படியே நிறைய ஒரு பத்து பதினஞ்சு இட்லி தேங்கி போச்சு அப்புறம் ஒரு நாலஞ்சு தோசை தேங்கி போச்சு கொஞ்சம் காஃபி அரட்டுன்னு காஃபி தேங்கி போச்சு இவ்வளவும் விற்காம மிச்சம் விழுந்து போச்சே சரி நம்ம இதையாவது கேட்கலாமா அப்படின்னு தோணுது ஒருவேளை கேட்டு அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாருனா என்ன பண்ணுறது அப்படின்னு இப்பயும் மாடசாமி தேவருக்கு மனசெல்லாம் அடைச்சிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேரம் போய்கிட்டே இருக்கு ராத்திரி ஒரு எட்டரை ஒன்போது மணி ஆயிடுச்சு கடைசி பஸ்ஸும் வந்துட்டு போயிடுச்சு இப்போ தெரியும் முருகேச பிள்ளைக்கு இதுக்கு மேலே எந்த பஸ்ஸும் வராது அப்படின்னு ஆனால் முருகேச பிள்ளைக்கு வருத்தம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வியாபாரமே சரியில்லை எப்படி வியாபாரம் விளங்கும் சனீஸ்வரம் மாதிரி முன்னாடி கடை முன்னாடி வந்திருந்தாலும் உட்காந்துக்கிட்டு இவன் பாட்டுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருந்தான்னா வியாபாரம் எப்படி நடக்கும் அப்படின்னு இவருக்கு மனசில் அவருக்கு மனசில் என்ன மாரசாமி தேவருக்கு காலையிலேருந்து ஒரு மனுஷன் இப்படி உட்காந்துருக்கானே சாப்பிட்டியா வேணுமான் எதையாவது ஒரு வார்த்தை கேட்குறாரா இருந்தாலும் அப்படின்னு அவருக்கு மனசில் இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வருத்தப்பட்டுக்கிறாங்க இப்படி வருத்தப்பட்டோன்னா மாடசாமி தேவருக்கு பசி உசுறு போகுது நேத்து முழுவதும் சாப்பிடல இன்னைக்கு ரெண்டாவது நாள் சாயங்காலம் ஆயிடுச்சு முன்னாடி நாள் அதற்கு ஒரு வாய் கொஞ்சோன்னு ராத்திரி நேரம் மட்டும்தான் சாப்பிட்டது இப்படி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை நாள் மூணு நாள் சாப்பிடாத அந்த வயிறு என்ன பாடுபடும் பசியில் துடிச்சு போய்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கார் சரி கடைசி பஸ்ஸும் வந்துருச்சு அது ஊற விட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய கடை அதனால் இதற்கு மேலே இங்கே நடுக்காட்டில் இந்த இடத்துல கடையை இவ்வளோ நேரம் திறந்து வச்சிருக்கிறது ஒன்றும் சரிப்படாது அப்படின்னு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே கடையெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய இட்லியெல்லாம் ஒரு கூடையில் போட்டு தோசையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே மற்ற பொருட்களில் தேவையான அந்த சாவி மற்ற அந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே முருகேச பிள்ளை கடையை பூட்டலாம் அப்படின்னு ஆயத்தமாகறாரு கடையை பூட்ட ஆயத்தமானால் சரி இப்பயாவது கேட்கலாமா அப்படின்னு மாடசாமி தேவருக்கு தோணுது இருந்தாலும் பயம் திரும்பவும் கேட்டு முடியாதுன்ட்டாருன்னா அப்படின்னு இப்போ கடையை பூட்டிட்டார் ஐயோ இப்போயும் நம்ம கேட்காம விட்டோன்னா அது தப்பாயிரும் எப்படியாவது கேட்டு தான் ஆகணும் வாயில் பிள்ள தானே பொழைக்கும் எப்படியாவது கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு அண்ணாச்சி ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று ஏற்கனவே எடுத்து இட்லியெல்லாம் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சுட்டாரு சொல்லிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கூட ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க இல்லை எனக்கு ஒரு நாலு இட்லி கடனாக கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காசு கொடுத்துருவேன் அப்படின்னு என்னது கடனாவா ஓஹோ இதுக்குத்தான் காலையிலேருந்து வளைய வீசிட்டு உட்காந்துருந்தீரோ அப்படியெல்லாம் கடன் கொடுக்க முடியாது கடனுங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ மாடசாமி தேவர் சொல்கிறாரு எத்தனையோ பேருக்கு கடன் கொடுக்குறீங்க தானே யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்காமல இருக்கீங்க எனக்கு மட்டும் ஏன் கடன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவர் சொல்கிறாரு கடன் கொடுப்பந்தான் அது யாருக்கு கொடுக்குறது எப்படி கொடுக்குறது யார்கிட்ட கொடுத்தா திரும்ப வரும் இதையெல்லாம் பார்த்து தான் கொடுப்பேன் சும்மா எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் கடனை வாங்குறதுக்கு உம்மை பின்னாடியே நான் அலையிட்டு அழகிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே இப்போது மாடசாமி தேவருக்கு கொஞ்சம் லேசாக கோபம் கூட வருது கோபம் வந்தோன்னே நான் வீரப்பத்தேவர் பேரனாக்கும் அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அந்த வம்சத்துலேருந்து வந்தவன் அந்த வழியிலேருந்து வந்தவன் அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அப்புறம் உமக்கு கடனை கொடுத்தா அந்த கடனை வாங்குறதுக்கு யார்கிட்ட போய் நிற்கிறது அந்த வீரப்பத்தேவர்கிட்ட தான் போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் கோபம் வருது அந்த கோபம் வந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் உள்ளே அடக்கிக்கிட்டு நான் என்னத்தை கேட்டுட்டேன் அந்த ஊசி போன அந்த பழைய இட்லியை தானே கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்ன பயங்கரமான கோபம் வருது ஓ என்னோடய இட்லியவே பழைய இட்லி ஊசி போன இட்லின்னு சொல்கிறானா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இப்போ திரும்பவும் அதுக்கு என்ன பதில் கொடுத்தாரு தெரியுமா சரி என்ன இது பழைய இட்லி தானே நீ எதுக்குப்பா பழைய இட்லியை சாப்பிட்ற வீட்டுக்கு போ சுட சுட தோசையை ஊற்றி தின்னு அப்படின்னு நினைக்கிறாரு பொதுவாக இப்படி இட்லி மிச்சமாகுதோ அல்லது காஃபி மிச்சமாகுதோ தோசை மிச்சமாகுதுன்னா எந்த வருத்தமும் மாட்டார் மறுநாள் லேசாக திரும்ப லேசாக அவிச்சு அந்த இட்லியை வச்சா சூடாக வித்தரலாம் அதே மாதிரி காஃபி மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா மறுநாள் கொஞ்சம் சர்க்கரையும் அதுக்குடைய காஃபி தூளும் போட்டு தண்ணியை சேர்த்து சூடுபடுத்தினா புது காஃபி தயாராகிடும் அதனால் இந்த மாதிரி மிச்சம் விழுகுது வீணாக போயிடும் அப்படிங்கிற எந்த பயமும் அவருக்கு கிடையாது இப்படி அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பேச்சும் போய்கிட்டே இருக்கு அவர் திரும்ப ஊசி போன இட்டுலேன்னு நீ சுடுதோசையை போட்டுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு பசிக்குது நான் எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா கடனை கொடுக்காமல் என்ன ஓடியாக போயிட போகிறேன் என் பொழப்பு என்னோட வாழ்க்கை என்னோட பாட்டனோட வாழ்க்கை நாங்கள்லாம் எப்படி வளந்தோன்னு தெரியும் தானே அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ரொம்ப கேவலமாக அவனை கேவலப்படுத்துகிற மாதிரி முருகேச பிள்ளை ஓம் புழப்பையும் பார்த்துருக்கேன் ஓம் பாட்டனோட மட்டமான பொழப்பையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே தன்னோட வம்சாவளியை இப்படி சொல்கிறானே அப்படின்னு பயங்கரமான கோபம் வருது அவருக்கு அந்த கோபத்தை அடக்கிக்கிட்டு ஏற்கனவே பசிவேற இருக்குது தான் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் வேகமாக போய் முருகேச பிள்ளையை ஒரு குத்து விடுறாரு தன்னோட தலையில் வச்சுருக்கக்கூடிய அந்த கூடை அப்படியே கீழே விழுகுது தான் கையில் வச்சுருந்த பொருள்லாம் அப்படியே கீழே விழுந்து செதறது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க தன்னுடைய விரல்களை வச்சு பராண்டிக்கிறாங்க அதையும் தாண்டி கடிச்சு வைக்கிற அளவுக்கு அவர்களுக்குள்ள அடிதடி தள்ளு முள்ளு அப்படின்னு போயிட்டுருக்கு ஆனால் ரெண்டு பேரில் முருகேசப்பில் நல்லா சாப்பிட்டு வலுவாக இருக்கக்கூடிய ஆள் ஆனால் இவர் மாடசாமி தவிர மூணு நாளாக சாப்பிடாத உடம்பு எப்படி ஈடுகட்ட முடியும் அடி அடின்னு அடித்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ரொம்ப கம்பீரமாக என்னையவே அடிக்கிறியா நீ ஏ உனக்கு இவ்வளவு ஆயிருச்சா அப்படின்னு பயங்கரமாக திட்டிக்கிட்டே எல்லா பொருளையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து கம்பீரமாக நீயெல்லாம் இவ்வளவு தாண்டா அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ மனசுக்குள்ளே பயங்கரமான வழியோட ஏன்னாச்சு உங்களுக்கு இப்போ கூட மனசு இறங்கலை இல்லை பசின்னு ஒரு நாலு இட்லி தானே கேட்டேன் அதை கொடுக்கறதுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே சி உனக்கெல்லாம் இவ்வளவு பேச்சு வேற கேட்குதா அப்படின்னு ரொம்ப கேவலமாக திட்டிட்டு இப்படியெல்லாம் தின்னு நீ உடம்பை வளர்க்கணுமா இப்படியெல்லாம் தின்னு நீ உயிர் வாழணுமா இந்த எடுத்து தின்னுக்க அப்படின்னு அதை எடுத்து போகிறாரு ஒன்றை இப்படி பிச்சை எடுத்து நான் வாழணுமா அப்படின்னு அவருக்கு திரும்பவும் மாடசாமி தேவருக்கு கோபம் வந்து திரும்பவும் அவர் அடிக்கிறதுக்காக முருகேச பிள்ளையை அடிக்கிறதுக்காக வேகமாக போகிறாரு முருகேச பிள்ளை ஏற்கனவே மாடசாமி தேவர் அடிக்க வர்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக வயிற்றுலையே இழுத்து ஒரு குத்து குத்துறாரு அப்படி குத்துணோன்னே வழி தாங்க முடியாமல் அப்படியே சுருண்டு போய் கீழே விழுகிறாரு மாடசாமி தேவர் அப்படி கீழே விழுந்தோன்னே அதற்கப்புறமா கடைசியாக ஒரு தடவை பயங்கரமாக மிரட்டி விடுறாரு இங்கே பாரு உன்னை அடித்தே கொன்றுவேன் ஆனால் உன்னை அடித்து கொன்றுட்டால் நான் கொலக்கேசில் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் உன்னை உசுரோடு விட்டுட்டு போகிறேன் இதுக்கு மேலே ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்படியா பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு தனக்குள்ளேயே அப்படியே புலம்பிக்கிட்டே அப்படியே படுத்தே கிடக்கார் தன்னுடைய மனசுக்குள்ளே ஓடுது தன்னுடைய தாத்தா எப்படி இருந்தவர் தன்னுடைய தங்கச்சி சொந்த தங்கச்சி வீட்டு கல்யாணத்தில் கூட போய் எவ்வளவு பேசியும் எவ்வளவு கெஞ்சியும் கை நினைக்காத அந்த பரம்பரையிலேருந்து வந்த நமக்கு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு அப்படியே விழுந்து இடத்துலையே விழுந்து கிடக்காரு இப்போ நேராக இதையெல்லாம் பேசிட்டு எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு பிள்ளை அப்படியே நேராக நடந்து போய்கிட்டே இருக்கார் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கார் இப்போ மாடசாமி தேவருக்கு மனசில் ஓடுது ஐயோ ஊருக்குள்ளே போய் வேப்பங்களை ஊருக்குள்ளே போய் நம்மளை பற்றி இவன் என்னென்னலாம் சொல்லுவானோ ஒருவேளை நம்ம சாப்பாட்டுக்காக இவனை வழிமறைச்சு வழிப்பறி பண்ணி இவன் கூட சண்டை போட்டுட்டோன்னு சொல்லுவாரோ அல்லது வேற வேற பொய்யெல்லாம் சொல்லுவானோ இதையெல்லாம் சொல்லி போலீஸ்க்கு சொல்லி நான் இவனை அடிச்சிட்டேன்னு சொல்லி நம்மளை கைதெல்லாம் பண்ணுவாங்களோ எவ்வளவெல்லாம் கேவலப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே ஓட விட்டுக்கிட்டே ஆமாம் கோமனமே போயிருச்சாமா அதை விட மேற்பட்ட ஒரு தரித்தனம் இருக்கான் என்ன அது மாதிரி தான் நம்மளோட சூழ்நிலை இப்போ இருக்குது இதற்கு மேலே என்ன எவ்வளவோ கேவலப்பட்டுட்டோம் எவ்வளவோ இது பண்ணிட்டோம் இதற்கு மேலே ஒரு பெரிய கேவலம் நமக்கு என்ன வந்துடவா போகுது அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் தோணுது சரி இருந்தாலும் இவ்வளவு விரத்தத்திலையும் இவ்வளவு சங்கடத்துலையும் அவங்க கொடுத்த இட்லியை தின்னு நம்ம வைத்த நிரப்பல இல்லை அது வரைக்கும் நம்ம மானத்தோடு தான் இருந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு ரொம்ப முடியாமல் எந்திரிச்சு தள்ளாடிக்கிட்டு வீடு வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது என்னுடைய அன்பானவர்களே இந்த கதையில் நேரடியாக கூ அழகிரிசாமி விளக்கக்கூடிய ஒரு பெரும் விடயம் என்ன அப்படின்னா பசிக்கும் மானத்திற்குமான ஒரு பெரும் போராட்டம் இருக்குல்ல அந்த போராட்டம் வரலாறு நெடுகமும் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது சில நேரங்களில் பசி ஜெயித்து விடுகிறது சில நேரங்களில் மானம் மரியாதை ஜெயித்து விடுகிறது ஆனாலும் இப்படிப்பட்ட சூழலை இப்படிப்பட்ட இப்படி உயிரோட்டமாக இருக்கக்கூடிய இது மாதிரியான கதாபாத்திரங்களை பார்க்குறப்போ இப்படியான உண்மை நிகழ்வுகளை பார்க்குறப்போ நம்ம ஏதாவது இதிலருந்து ஒரு படிப்பனையை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா வெறுமனே இங்கே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஜாதியாகட்டும் மதமாகட்டும் அல்லது அதையும் தாண்டி என்னுடைய பார்வையில் நான் தமிழை அதனால் நான் பெரியவன் நான் வந்து இந்தியும் அதனால் நான் பெரியவன் அப்படிங்கிற எந்த பெருமையுமே நாம் கொள்ள வேண்டியதில்லை அடிப்படையில் அப்படி நாம் எதற்காகவாவது ஜாதிக்காகவோ மதத்துக்காகவோ நாட்டிற்காகவோ மொழிக்காகவோ எதற்காகவாவது நாமே நம்மளவில் பெருமை கொள்கிறோம் என்றால் அந்த பெருமை நம்முடைய சந்ததிக்கு வழிகாட்டக்கூடியதாக அல்லது நம்முடைய நம்முடன் வாழக்கூடிய சக மனிதனை மதிக்கக்கூடியதாக ஏதாவது ஒரு விடயமாக இருந்தால் அதற்காக பெருமைப்படலாமே தவிர அதை தாண்டி இந்த ஜாதிக்காகவோ மதத்திற்காகவோ நான் இந்த ஜாதியில் பிறந்தேன் அதனால நான் பெரியவன் எங்கள் தாத்தா அப்படி தெரியுமா எங்கள் அப்பா எப்படி தெரியுமா நான் வந்து பெரும் பரம்பரையிலிருந்து பிறந்தவன் அப்படின்னு எந்த மேற்பூச்சும் கொண்டு அந்த பெருமையினால் நமக்கு ஏதோ ஒன்று விளைஞ்சிரும் அப்படின்னு நினச்சா அது பெரும் முட்டாள்தனம் இதை சமகாலத்தோடு இது ரொம்ப பழைய நாட்கள் எழுதப்பட்டது சமகாலத்தோடு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்த கதையை நான் பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு யோசித்தா இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகிட்ட எத்தனையோ அவர்களினுடைய ஜாதி பெருமை ரொம்ப பெருசாக தலை தூக்கி இருக்கிறத நம்ம பல இடங்களில் பார்க்க முடியுது எல்லோரையும் இல்லை சில இடத்துல அப்படி இருக்கக்கூடிய ஜாதி பெருமையினால் அவனுக்கு ஏதாவது விலையுமா அவனுக்கான கல்வி இல்லை அவனுக்கான மருத்துவம் அவனுக்கான பொருளாதம் அவருக்கான அடிப்படை கட்டமைப்பு அவனுக்கான உரிமை அப்படின்னு எதுவுமே கிடைக்காதப்போ அதனால் அவனுக்கு என்ன கிடைச்சிட போகுது அந்த வெற்று பெருமையை வைத்துக்கொண்டு அவன் என்ன விட போகிறான் என்ன சாதித்து விட போகிறான் அப்படிங்கிற வேறு ஒரு கூறினை இந்த கதையிலிருந்து எடுத்துக்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஆனாலும் பசி என்பது மிக தீவிரமான ஒரு பெரும் கொடூரமான ஒரு ராட்சசனை போல மனித இனத்தை எல்லா உயிர்களையுமே சுற்றி கொண்டே இருக்கிறான் அப்படியான அந்த பசியை வெல்வதற்கு சக மனிதனை மணிக்கு மதிக்கக்கூடிய மானுட பரஸ்பரமும் நம்மை போன்ற மனிதன் தானே அடுத்தவன் என்று யோசிக்கக்கூடிய அந்த பரந்த நிலையும் நிச்சயமாக அவசியம் என்று சொல்லி இப்படியான அருமையான கதையை கொடுத்த எழுத்தாளர் கு அழகிரிசாமி அவர்களுக்கு நன்றி பாராட்டி இப்படியாய் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்